ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் அன்பு குழந்தைகளே. வகுப்பு 3 இலக்கணம். இன்றைக்கி நாம் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். சரி, ஏற்கனவே இலக்கண பகுதியில் எழுத்துக்கள், சொற்கள் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ஒருமைப்பன்மை பார்க்க போகிறோம். சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்கலாம். இது என்னன்னு தெரியுமா? சுண்ணக்கட்டி, அதாவது சாக்பீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா. தமிழில் இதுக்கு பேர் என்ன? சுண்ணக்கட்டி. தமிழ் பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அம்மா உங்களுக்கு இதை ஒரு உதாரணமாக காட்டுறேன். சரி, இப்போ என்கிட்ட எத்தனை சுண்ணக்கட்டி இருக்குது? ஒரே ஒரு சுண்ணக்கட்டி தான் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ எத்தனை இருக்குது? 2. அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? சுண்ணக்கட்டிகள். முதல்ல ஒன்றே ஒன்று இருந்தது, அப்போ நம்ம இது என்னன்னு சொன்னோம்? சுண்ணக்கட்டி. இப்போ 2 வந்துடுச்சு, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சுண்ணக்கட்டிகள். அடுத்தது 3வதாக ஒரு சுண்ணக்கட்டி அம்மா எடுத்திருக்கேன், இப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? சுண்ணக்கட்டிகள். அதே போலத்தான் 4வதாக எடுத்தாலும் சரி, 5வதாக எடுத்தாலும் சரி, அப்போது மொத்தம் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சுண்ணக்கட்டிகள். புரிஞ்சுதா? முதல்ல ஒன்றே ஒன்று எடுக்கும் பொழுது சுண்ணக்கட்டி அப்படின்னு அம்மா சொன்னேன், 2 எடுக்கும்பொழுது என்ன சொன்னேன்? சுண்ணக்கட்டிகள் சொன்னேன், மொத்தமாக 4-5 சேர்த்து எடுத்தாலும் என்ன? சுண்ணக்கட்டிகள். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அடுத்து இன்னும் வேறு ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இது என்ன? மலர் அல்லது பூ. நான் இப்போ கையில் என்ன வச்சிட்ருக்கிறேன்? ஒரே ஒரு மலர் வச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம அது என்னென்னு சொல்லுவோம்? மலர். சரியா? அடுத்தது இப்போ என்ன இருக்குது எங்கிட்ட? 2 இருக்குது. அப்போ நம்ம இது என்னென்னு சொல்லுவோம்? 2 மலர்கள். மலர்கள் இல்லையா? சரி, அடுத்தது 3வதாக ஒரு மலர் அம்மா எடுக்கிறேன், இப்போயும் நம்ம என்ன சொல்லுவோம்? மலர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இதே மாதிரி தான் 4வது எடுக்கும் பொழுதும் மலர்கள். அடுத்தது 5, அதற்கு மேற்பட்டு எவ்வளவு எடுத்தாலும் மலர்கள். புரிஞ்சுதா? பூன்னு சொல்லலாம். இப்போ ஒன்றே ஒன்று எடுக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? பூ. பூ. 2 எடுக்கும் பொழுது பூக்கள். அப்புறம் இப்போ மொத்தமாக சேர்ந்து இருக்கும் பொழுதும் என்ன சொல்லுவோம்? பூக்கள். சரி, அடுத்து ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்களேன், நான் என்ன வச்சிட்ருக்கிறேன்? குச்சி வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ அம்மா கையில் என்ன எடுத்துருக்கிறேன்? ஒரே ஒரு குச்சி எடுத்துருக்கிறேன். அப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்? குச்சி. சரி, இப்போ என்ன எடுத்துட்டேன்? கையில் 2வது ஒரு குச்சி அம்மா எடுத்துட்டேன். அப்போ நம்ம இதை என்ன சொல்லுவோம்? குச்சிகள். அப்புறமா கையில் இன்னொன்று 3வதாக ஒரு குச்சி எடுத்துட்டேன் அம்மா, அப்போ இப்போ என்ன சொல்லுவோம்? குச்சிகள். இப்போது இது மொத்தத்தையும் சேர்க்கும் பொழுதும் இது நிறையா குச்சிகள் இருக்குது, ஒரு 20-25 இருக்கும். அப்போ இது மொத்தத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? குச்சிகள். அப்போது ஒன்றே ஒன்று இருக்கும் பொழுது குச்சின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலும், 2, 3 அல்லது இது மாதிரி ஒரு 20-25 ஒன்றுக்கு மேலே எத்தனை இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்கிறோம்? குச்சிகள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்குறோம்? ஒருமை பன்மை, இதை பற்றி தான் நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, முதல்ல வந்து ஒருமைனா என்ன? இப்போ ஒருமை பன்மை தான் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா. சரி, ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ அதை வந்து என்னங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஒருமை, ஒருமை என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை. ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது
ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். அதான் இப்போ நம்ம உங்களுக்கு உதாரணங்கள் கொடுத்து நான் சொன்னேன். குச்சி வச்சுருக்கும் பொழுது குச்சின்னு சொல்கிறோம். அப்போ குச்சி, மலர், பூ, சுண்ணக்கட்டி இதெல்லாம் எதில் வந்துடுது? ஒருமையில் வந்துடுது. சரி, அடுத்தது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பன்மை. என்ன பார்க்க போகிறோம்? பன்மை. சரி, இப்போ இங்கே ஒருமைக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டால் என்னென்ன பார்த்தோம்? மலர், சுண்ணக்கட்டி, அப்புறம் என்ன பார்த்தோம்? குச்சி. இதெல்லாம் என்ன? ஒருமைக்கு உதாரணங்களாக வரக்கூடியது. சரி, அடுத்தது பன்மை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும். பன்மைனா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும். அப்போ ஒருமைனா என்ன? ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். உதாரணத்துக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம்? மலர், சுண்ணக்கட்டி, குச்சி. அடுத்தது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும். அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்கள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பன்மை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக என்னென்ன சொல்லலாம்? இப்போ நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன பார்த்தோம்? மலர்கள், அடுத்தது சுண்ணக்கட்டிகள், அடுத்தது என்ன பார்த்தோம்? குச்சிகள் பார்த்தோம். அப்போது இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்களேன். இப்போது ஒருமையில் நான் என்னென்ன உதாரணம்லாம் எழுதியிருக்கிறேன்? மலர் எழுதியிருக்கிறேன், சுண்ணக்கட்டி எழுதியிருக்கிறேன், அடுத்து குச்சி. பன்மையிலையும் அதே உதாரணத்தை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? மலர்கள், சுண்ணக்கட்டிகள், குச்சிகள். அப்போ பன்மைன்னு வரும் பொழுது என்ன ஆகுது? இந்த கள் அப்படிங்கிறது சேருது. அப்போ ஒருமைக்கு பன்மைக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒருமை பன்மை, ஒருமையில் கொடுத்ததை எப்படி பன்மையில் எழுதுறது அப்படின்னு சில உதாரணங்களை இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ நீங்களே பாருங்களேன். ஒருமை பன்மை, ஒருமையில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கொடுத்தேன்? மலர், சுண்ணக்கட்டி, குச்சி. மலர்கள், சுண்ணக்கட்டிகள், குச்சிகள் அது மாதிரி வந்தது. இப்போ பாருங்கள், பந்து. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? பந்துகள் அப்படின்னு நாம் எழுதுவோம். அடுத்தது இரண்டாவதாக ஒன்று, இரண்டாவதாக இன்னொன்று பார்க்கலாம். முயல் என்னென்னு எழுதலாம்? முயல்கள் அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்தது மூன்றாவதாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் எங்கே வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது பூ அப்படின்னு எழுதும்போது பூகள் அப்படின்னு வராது, என்னென்னு வரும்? பூக்கள்.
என்னன்னு வரும், பூக்கள். மலர் அப்படின்னு எழுதுனா மலர்கள். அதே சமயத்தில் பூன்னு நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், இங்கே இக்கு ஒன்று வரும், அப்போ எப்படி வரும், பூக்கள் அப்படின்னு வரும். சரி, அடுத்தது நான்காவதாக பந்து. முதல்ல வந்து பந்து, பந்துகள், முயல், முயல்கள், பூ, பூக்கள். சரி, அடுத்தது படம். இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, கடைசி எழுத்து வந்து இம் வந்திருக்கு, அப்போது படங்கள் அப்படின்னு வராது. எப்படி வரும், படங்கள். எப்படி வரும், படங்கள். ஒருமை பன்மை தான், ஆனால் கல் சேரும் பொழுது ஒரு சில இடத்துல வந்து என்னவாகும், மாற்றங்கள் வரும். சரி, அடுத்தது காகம். இங்கே என்ன சொன்னேன் நான், கடைசி எழுத்து இம் வந்திருக்கும் பொழுது என்னவாகும், இங்கு சேருன்னு சொன்னேன். இங்கே என்ன வரும், காகங்கள். அடுத்தது கல். இங்கே என்ன வரும், கற்கள். என்ன வரும், கற்கள். அதே மாதிரி பல். இங்கே என்ன வரும், பற்கள். இந்த மாதிரி இந்த இல் வர இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னவாகும், இறாயிடம். கற்கள், பற்கள். இந்த இல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து அது கல் சேரும் பொழுது கற்கள், பற்கள் அப்படின்னு வரும். சரி, அடுத்தது இப்போ தாள். இந்த எள் மாறி இருக்கு பாருங்க, இப்போ என்ன வரும், தாள்கள். தாள்னா தெரியும் இல்லையா, என்னது, பேப்பர். தாள்கள் அப்படின்னு வரும். அதே மாதிரி பொருள். என்ன வரும், பொருள்கள். இங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ தாள்கள், பொருள்கள் அது மாதிரி தான் வரும். சரி, இப்போது பாருங்கள், நல்லா கவனிங்க. பந்து அப்படின்னு வரும்பொழுது பந்துகள், முயல் அப்படின்னு வரும்பொழுது முயல்கள், பூ வரும்பொழுது என்ன வருது, பூக்கள். அதே மாதிரி பாருங்களேன், பசு. இங்கே என்ன வரும், பசுக்கள். என்ன வரும், பசுக்கள் அப்படின்னு வரும். ஒருமை பன்மையில் கல் போடும் பொழுது கடைசி எழுத்து என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிச்சுட்டு போடணும். சரி, இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை எனப்படும். உதாரணமாக மலர், சுண்ணக்கட்டி, குச்சி, இதெல்லாம் நம்ம உதாரணமாக நாம் பார்த்தோம். அடுத்தது பன்மை என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்களை குறிப்பது பன்மை எனப்படும். ஒன்றுக்கு மேலே எத்தனை பொருட்களாக இருந்தாலும் சரி, ரெண்டாக இருந்தாலும் சரி, அஞ்சு, பத்து, ஆயிரம், எத்தனையாக இருந்தாலும் அது பன்மை தான். அது ஒன்று மட்டும் நீங்கள் எப்பொழுது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை, ஒன்றுக்கு மேலே, அதான் நான் ஒன்றுனா உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், ரெண்டு குச்சினாலும் குச்சிகள் தான், பத்து குச்சினாலும் குச்சிகள் தான். புரியுதா, மலர்னு ஒன்றே ஒன்று சொல்லும்போது நம்ம மலர்னு சொல்கிறோம், ரெண்டு மலர்னாலும் மலர்கள் தான், பத்து மலர்கள்னாலும் மலர்கள் தான். புரியுதா, அது ஒன்று நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ பன்மையில், பன்மைக்கு என்னென்ன உதாரணம் பார்த்தோம், மலர்கள், சுண்ணக்கட்டிகள், குச்சிகள் நம்ம உதாரணமாக பார்த்தோம். அப்போது ஒருமைன்னும் பொழுது மலர், சுண்ணக்கட்டி, குச்சின்னு வரும். பன்மைன்னும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கல் சேர்த்துக்கிறோம், கல்லுன்ற விகுதியை நாம் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒருமை பன்மைக்கு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறேன். பந்து, பந்துகள், முயல், முயல்கள், பூ, பூக்கள். அங்கே ஒரு இக்கு வரணும், புரியுதா. அடுத்து படம். இப்போ கடைசி எழுத்து என்ன, இம். இந்த மாதிரி கடைசி எழுத்து இம் வரும் பொழுது என்னவா மாறணும், படங்கள், படங்கள் அப்படின்னு வரக்கூடாது. எப்படி வரணும், படங்கள். இந்த இம்மை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இங்கு போட்டு படங்கள் அப்படின்னு எழுதணும். க
காகம் அதே தான். இம்மை எடுத்துட்டு என்ன பண்ணணும், இங்கு போட்டு காகங்கள் அப்படின்னு நாம் எழுதணும். சரி, கல் அப்போ நம்ம என்ன எழுதுவோம், கற்கள். இந்த இல் வரும் பொழுது இந்த இல்லை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இர் பெரிய இர் போட்டு நாம் எழுதுவோம். புரியுதா? அதே மாதிரி பல் பற்கள். அடுத்தது பாருங்கள், தாள். இந்த இல் பாருங்கள், அப்போ நம்ம என்ன எழுதணும், தாள்கள் அப்படின்னு நாம் எழுதணும். அடுத்தது பொருள், பொருள்கள். அடுத்தது பாருங்களாம், பசு, பசுக்கள். அப்போ இங்கே என்ன வரும், இங்கே நம்ம பூ பூக்கள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே பசுன்னு வரும் பொழுது என்ன வரணும், பசுக்கள் அப்படின்னு வரணும். இப்போது ஒருமை பன்மை என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி மாணவர்களே, தெரிஞ்சு புரிஞ்சு அழகாக நீங்கள் அதை படிக்கணும். ஒருமைக்கு பன்மைக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். சரி, நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.